ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மிகவும் ஒரு ஹெல்தியான கேப்பக்களியும் முருங்கைக்காய் பூண்டு போட்ட ஒரு காரக்குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேப்பக்களி கூட நம்ம என்ன விதமான குழம்பும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்கள் வந்து வெஜ் குருமா, அப்படி இல்லைனா நீங்கள் மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் வந்து சக்கரை நீங்கள் தேங்காய் வச்சு கூட சாப்பிட்லாம், உங்களுக்கு விருப்பம் போல். இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு குழம்பு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் குழம்பு பண்ணிக்கிறேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் நம்ம வந்து போட்டுக்கிறேன். மிளகாயெல்லாம் போட்டதுக்கப்புறமா பூண்டு சேர்க்க போகிறோம். ஒரு 20 பூண்டு பருக்கள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதுவும் ஒரு 20 சின்ன வெங்காயம். பூண்டு வந்து நீங்கள் 20-30 பூண்டு கூட போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாதான் இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கப்புறமா ஒரு நல்லா ஒரு பழமான தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்திருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் மட்டும் போட்டும் செய்யலாம், கத்திரிக்காய் எனக்கு பிடிச்சதுனால நான் சேர்த்துருக்கேன். இப்படி போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இது கொதிச்சு வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்சது. தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கலரி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் குழம்பு வத்தி வரட்டும். காயும் நல்லா வெந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொஞ்சம் வத்தி வந்துருச்சு, காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. நான்வெஜ் பிடிக்கிறவங்க இதிலே நம்ம கருவாடு இருந்தால் வீட்டில் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடு வீட்டில் இல்லைன்னா இது வந்து பிடிக்காதவங்க இந்த மாதிரியும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குழம்பு ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து களியில் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சுவையான முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூண்டுலாம் போட்டால் ஒரு சூப்பரான காரக்குழம்பு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம களி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த கேப்பக்களி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி நான் சேர்த்துருந்தேன். வீட்டில் நம்ம சாப்பாட்டு அரிசி தான். தண்ணி சேர்த்து நல்லா வந்து கழுவிக்கோங்க. வீட்டில் வந்து சிகப்பரிசி இருந்துச்சு இல்லை கைக்குத்தல் அரிசி இருந்தாலும் அதுவும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அது இல்லைனா நான் இந்த மாதிரி நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு 3-4 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இது நல்லா அடுப்பில் வேக வைங்க. உங்களுக்கு சாதம் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டாலும் நம்ம அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம், அது தப்பு கிடையாது. இது சாதம் வந்து நல்லா வந்து குழைவாக வெந்துடணும். இப்போ நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் குழைவாகவே கொஞ்சம் வேக வைங்க. அப்போ தான் நமக்கு களி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், சாதம் வந்து நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வெந்துட்டு இருக்கும்போது ஒரு சில அரிசி கொஞ்சம் டைம் எடுத்து வேகும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியோட ரைஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ராகி மாவு சேர்க்க போகிறோம், அதாவது கேப்ப மாவு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு போட்டு பண்ணியிருக்கோம். அதனால உப்பு ஜாஸ்தியாக போட்டுறாமல் கம்மியாக போட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு நான் வந்து சேர்த்துக்கிறதுல. வீட்டில் அரைச்ச மாவு, கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். மாவு சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே வந்து மாவு நல்லா இது போல் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது ஒரு சில ஓரங்களில் கொஞ்சம் வேகாத மாவுகள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ரைஸ் கூடவே சேர்ந்து வெந்துடும். ராகி மாவு வந்து சீக்கிரமே வேகக்கூடிய ஒரு மாவு தான், அந்த சூட்லேயே வந்து வெந்துடும். இப்போ கரண்டி வச்சு நல்லா இது போல் நமக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணும்போது சாதம், அந்த கேப்பமாவு எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு களி மாதிரி நமக்கு ரெடியாகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நான் அடுப்பில் சிம் பண்ணிவிட்டு அப்படியே வேக வைக்கிறேன். அப்போ தான் இன்னும் நமக்கு வந்து அந்த களி பக்குவத்துக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக ஒரு தடவை கலரி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுனா தான் நம்ம அந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும். இல்லைனா வந்து சூடாக, ரொம்ப சூடாக இருந்தால் சாப்பிட முடியாது. இப்போ வந்து ரெடியானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு சின்னதாக ஒரு குளிக்கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும், இல்லை கையில் ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு இஷ்டம் போல் சின்ன உருண்டைகள், பெரிய உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கரண்டியில் எடுத்து அப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம்.
அது நம்ம விருப்பம் தான். இப்போ சுவையான ஒரு ஹெல்தியான கேப்பக்களி, அதாவது ராகி களி எப்படி பண்ணியாச்சுன்னு பார்த்தாச்சு. இது கூட நம்ம செஞ்ச வந்து கார குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது காலையில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இது போல் செஞ்சு ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு சாப்பாடாக சாப்பிடுங்க. குழந்தைங்க வந்து இது போல் செஞ்சு ஒரு குழம்பு கூட இல்லைனா ஒரு குருமா கூட சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரியே கொடுக்கறதுக்கு பதிலாக இது போலையும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமான உணவாகவும் காலையில் எடுத்துக்கலாம். இது வந்து காலைக்கு மட்டும் இல்லை மதியத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நீங்கள் அப்படியே கிளாஸில் ஊற்றியும் குடிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு இல்லை அப்படின்னா கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்ல ரெசிபியை தொடர்ந்து நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.